உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும், அதே இடத்திலேயே கட்ட வேண்டும், இதெல்லாம் சத்தியமாக என்னுடைய வாழ்நாடிலே அதெல்லாம் நான் நடக்காதுன்னு நான் நம்பினேன். தொடர்ந்து இது நடந்த 500 வருஷங்களாக பல்வேறு கட்டங்களிலே இந்த உயிர் தியாகங்களை செய்தார்கள். பாபர் மசித் என்று சொல்லப்படுகின்ற அந்த பழைய கட்டடத்துல அதனை வந்து அதை இடிப்பதற்கு முன்பாகவே நான் போயிருக்கிறேன். அப்ப 24 மணி நேரம் அந்த கோயில் அங்க கட்டுவதற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அவர்கள் வெச்ச ஆர்குமெண்ட்ஸ். வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறாரா மோடி? நிச்சயமா இன்னைக்கு அங்க போறாருன்னா அவர் போறதுதான் மிக சரியானது. செக்குலர் நாடு அப்படின்னா மதமே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்களும் அத விவரம் பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதுல வேற ஏதேனும் சிறப்பம்சமா இடம் பெற போதுங்களா? ராஜீவ் காந்தி இவர்கள் எல்லாம் நம்ம நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஷிலன்யா என்ன அமைதி காத்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் அவர்கள், அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வலதுசாரி சிந்தனையாளர் ராமசுப்ரமணியம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம் சார். சார், வரலாற்று சிறப்பு மிக்க அயோத்தி ராமர் கோவில் இன்றைக்கு பூமி பூஜை நிகழ்வு. நரேந்திர மோடி அவர்கள், இந்தியாவின் பிரதமர் அவர்கள் வந்து இந்த பூமி பூஜையில் கலந்து கொள்கிறார். எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு வரலாற்று போராட்டம், நீண்ட நெடும் காலமாக இந்த வரலாற்று நிகழ்வு நடக்க வேண்டும் என்று இதற்காக போராடியவர்கள் வலதுசாரி சிந்தனையாளர்கள் நீங்கெல்லாம் ராம பக்தர்கள். இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகிறது, இத இன்னைக்கு நடக்க போற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க திரு ராமசுப்ரமணியம்? முதல்ல நான் ஆரம்பிக்கும் பொழுது ராகவாஷ்டகம் அப்படிங்கிற அந்த ராமபிரானை பத்தி ஒரு ஸ்லோகத்தோடய ஆரம்பிக்க விரும்புகிறேன். ராம ராம நமோஸ்து தே ஜெய ராம பத்ர நமோஸ்து தே, ராமச்சந்திர நமோஸ்து தே ஜெய ராகவாய நமோஸ்து தே, தேவ தேவ நமோஸ்து தே ஜெய தேவராஜ நமோஸ்து தே, வாசுதேவ நமோஸ்து தே ஜெய வீர ராஜ நமோஸ்து தே என்ற அந்த ராமபிரானுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நான் பேச விரும்புகின்றேன். இது 500 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை அயோத்தியால. அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் என்பது எல்லா இந்துக்களுக்கும் அதீதமான நம்பிக்கை, அது உண்மையும் கூட. ஆனாலும் கூட பல்வேறு காரணங்களால் அது அப்ப பாபர் காலம் தொட்டு அதுக்கு பிரச்சனை ஏற்பட்டது, நடுப்புற கொஞ்சம் தொய்வு இருந்தது. ஆனால் ஏராளமான மக்கள் இந்த இடத்துல அந்த ராமபிரான் பிறந்த அந்த அயோத்தி அயோத்தியில் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்த கோயிலை இடித்ததுங்கிறது இந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வருத்தத்தை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் சரி பண்ணணும். எத்தனையோ பேர் உயிர் தியாகங்களை செஞ்சாங்க. தொடர்ந்து இது நடந்த 500 வருஷங்களாக பல்வேறு கட்டங்களிலே இந்த உயிர் தியாகங்களை செய்தார்கள். அதற்கு பிறகு 1948 முதல்ல அந்த ராமபிரானுக்கு அந்த இடத்துல ஒரு சிலை வைக்கப்பட்டது. அதை வந்து 24 மணி நேரமும் அந்த இடத்துல பூஜை நடந்து கொண்டிருந்தது. ராமனுக்கு அந்த சின்ன இடம், அந்த மசூதிக்குள்ள சின்ன இடம், நான் முன்னாடி அந்த பாபர் மசித் என்று சொல்லப்படுகின்ற அந்த பழைய கட்டடத்துல அதனை வந்து அதை இடிப்பதற்கு முன்பாகவே நான் போயிருக்கிறேன். அப்ப 24 மணி நேரம் அங்க பஜன் நடந்துட்டு, ராம பஜன் நடந்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடம் அது. பக்கத்தாப்புல இந்த சரையு பத்தி பாத்தீங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் புல் இருக்கும். அதுல போய் ஸ்நானம் பண்றதுங்கிறது எனக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். அதுல வந்து கண்ணீர் விடாம நான் அந்த தண்ணியில போய் நான் குளிச்சதே கிடையாது. என்னுடைய முதல்ல கண்ணீரால அந்த சரையு நதிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் நான் வந்து என்னுடைய உடம்பையே புனிதப்படுத்திக் கொள்வேன். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு புனிதமான ஸ்தலம் அது அந்த ராமனோட அந்த அயோத்திங்கிறது.
அந்த இடத்துல கோயில் கட்டணும் கோயில் கட்டணும் அது எவ்வளவோ பெரிய இடைஞ்சல்கள் அதெல்லாம் நான் உள்ள போய் பேச விரும்பல. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பவில்லை. ஆனால் சிலர் செய்த தியாகங்கள், சிலர் செய்த மிக முக்கியமான அந்த செயல்பாடுகள், அதை ஒண்டி நான் நிச்சயமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அது முக்கியமான காரணம், மறைந்த மகா பெரியவர் அந்த விஸ்வ ஹிந்து பரிஷத் அதனுடைய இன்டர்நேஷனல் லீடராக இருந்த அசோக் சிங்கல்ஜி, அவருடைய உத்வேகம் என்பது மிக மிக சிறப்பானது. அவர் இந்தியா முழுக்கலும் உலகம் முழுக்கலும் போய் இந்த அதே இடத்துல ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னதுங்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். இரண்டாவதாக, இந்த நேரத்தில் என்னுடைய நமஸ்காரங்களை உயர்திரு எல் கே அத்வானிஜி அவர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் தான் அந்த ராமர் ரதம் அப்படின்னு மிகப்பெரிய அளவிற்கு அதை இந்தியா முழுக்களுக்கும் எடுத்து சென்று எல்லா இடத்துலையும் பேசும் பொழுதும் ஜாய் ஸ்ரீராம் அப்படின்னு பேசுவார். அவர் அப்பேற்பட்ட ஒரு உத்வேகத்தை எழுப்பியது என்பது அந்த ராம நம்முடைய எல் கே அத்வானிஜியினுடைய ராம ரதம் என்பது மிக முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் பலர் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். சட்ட ரீதியாக இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வந்திருக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் என்பது டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி. அந்த கோயில் அங்க கட்டுவதற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அவர்கள் வச்ச ஆர்குமெண்ட்ஸ். அது மட்டுமல்லாமல் அந்த இன்னைக்கு ராம சேது அதை இன்னைக்கு உடைக்காம இருக்காங்க ராமேஸ்வரத்துல இருக்குன்னா அதற்கும் முக்கியமான காரணம் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி. இவர்களெல்லாம் நிச்சயமாக நாம இந்த நேரத்துல நினைவு கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நம்முடைய மரியாதையை தெரிவிக்க வேண்டும். நான் வந்து அதை இந்த நேரத்துல அவர்களுக்கு என்னுடைய பரிபூர்ணமான நமஸ்காரங்களை இந்த நேரத்துல தெரிவிக்க விரும்புகின்றேன். இதுல வரலாற்றில் நிறைய பேருக்கு நன்றி சொன்னீங்க நீங்க. இதுல வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இந்த ரோல் பெரிய ரோல் நாம் பார்க்க முடியும். ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் இது நடைபெற்றிருக்கிறது. வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறாரா மோடி? நிச்சயமா இன்னைக்கு அங்க போறாருன்னா அவர் போறதுதான் மிக சரியானது. இந்த நாடு வந்து ஒரு செக்யூலர் நாடு, அதே இந்த எல்லோ பேசல டிஸ்கஷன்லாம் பேசின செக்யூலர் நாடு அப்படின்னா மதமே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மத சார்பு இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான். அது இவர் அங்கே போவது இன்னைக்கு சரித்திரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதில் நம்முடைய பாரத பிரதமர் கலந்து கொள்கின்றார் என்றால் அது மிக சிறப்பானது, உன்னதமானது, உயர்வானது. இன்னைக்கு இந்த கோவிட் பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே குவிந்திருப்பார்கள். நம்முடைய பாரத பிரதமர் அவர் அப்ப இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அவர் சொன்னாராம், நான் அந்த இடத்துக்கு எப்ப வருவேன் என்றால் ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆரம்பிக்கும் பொழுதுதான் நான் வருவேன். இன்னைக்கு அந்த பூமி பூஜை அந்த அயோத்தியில நடக்க போகின்றது. ஆகவே அதற்கு அவர் வருகின்றார் அப்படிங்கிறது மிக மிக பொருத்தமானது. அது செக்யூலர்னு சொல்லிட்டு அவர் அங்க போகக்கூடாதுன்னு பேசுவது என்பது மிக தவறானது. ஏனென்றால் இன்னும் சில விஷயங்களா சொல்லலாம், இந்த நேரத்தில் நான் அதை சொல்ல விரும்பல. யாரெல்லாம் மெக்காவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நான் விஷயம் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது பதவியில் இருக்கும் பொழுது போனார்கள் அதெல்லாம் பத்தி நான் பேசினேன்னா இந்த நேரத்தில் அது பொருத்தமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ரொம்ப பாசிட்டிவாகவே பேச விரும்புகிறேன். அதனால இன்னைக்கு அந்த இடத்துல நடத்துகின்ற பூஜை அது ஒரு 200 பேர் 300 பேர் தான் இங்கே வரப்போகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இது மிக மிக உன்னதமான ஒரு விஷயம். இப்போ இதை நான் கடந்து வந்த பாதை நீங்கள் வந்து சொல்லும் பொழுது சில கண்ணுக்கு தெரியாத பேர் தெரியாத ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் அதற்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த ராமபிரானுக்கு அங்க கோயில் கட்டணும்னு இந்த சிலநயா பூஜை அந்த செங்கல்கள்லாம் புனிதமான செங்கல்களை நாம் அனுப்பணும்னு சொன்னதுக்கு எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளவு பேர் அந்த செங்கற்களை அதை வந்து பூஜை பண்ணி அது எவ்வளவு பயபக்தியோடு அதை கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே மெய் சிரித்து போகின்றது. இது ஒரு விஷயம். அது போல அந்த ராமபிரானுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று இந்தியா முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவினுடைய பட்டி தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எல்லாம் போய் அதே ராமருக்கு அதே இடத்துலயே ஆலயம் கட்ட வேண்டும் என்று எல்லாரும் முயற்சி செய்தோம்.
அந்த இதுல என்னுடைய சின்ன ஒரு அணில் ராமாயணத்துல ஒரு அணில்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு எறும்பு அளவிற்கு நானும் அதுல பங்கு பெற்றிருக்கின்றேன் என்பது ரொம்ப மகிழ்ச்சியானது. அப்ப நான் மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட அப்ப சில கிராமங்கள்லாம் போக முடியாது, அந்த இடத்துல சைக்கிள் எல்லாம் போய் அதே இடத்துல ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று பல கிராமங்களுக்கு சென்று அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தினோம் என்பதில் மிக சந்தோஷமாக இந்த நேரத்துல தெரிவிக்க வருகிறேன். ஒரே நாள்ல 3000 பேருக்கு மேல கையெழுத்து வாங்கினோம். அதே போல அந்த ராமருக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்த பொழுது அதற்கு அந்த அயோத்தியாவுக்கு கரசேவர்கள் என்று பலர் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களோட ஃபினான்சியல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாத நேரத்தில் எனக்கு சில நண்பர்கள் கேட்டார்கள், நீங்கள் உதவி செய்ய முடியுமா என்று நான் அதற்கு ஒத்துக்கொண்டேன். என்னுடைய அளவிற்கு நான் வந்து ஒரு பலரையே நான் முதல்ல அனுப்பி இருக்கின்றேன். முதல் தடவையாக கரசேவைக்கு போனவர்களுக்கு நான் இதெல்லாம் பெருமையாக சொல்ல, நான் பொய் எல்லாம் சொல்ல விரும்பலை, நான் அனுப்பினேன், எனக்கு அதுல ஒரு சந்தோஷம்தான். ரெண்டாவதாக அந்த டிசம்பர் 6 அன்னைக்கு அதுக்கும் நிறைய பேர் போகணும்னாங்க. அதற்கும் நான் வந்து என்னுடைய அளவிற்கு பலருக்கு உதவி செய்து நீங்களாம் போயிட்டு வாங்க, நல்லபடியாக அங்கே ராமரபிரானுடைய கோயில் கட்டப்பட வேண்டும், அதற்கு நீ கரசேவர்களாக நீங்க சென்று வாருங்கள் என்று அவர்களுக்கு உதவி செஞ்சேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்ச்சி. இது போன்று லட்சக்கணக்கான அதுவும் குறிப்பாக RSS தொண்டர்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத் தொண்டர்கள், ஹிந்து முன்னணி தொண்டர்கள் இவரெல்லாம் செய்த காரியம், அதை தவிர பொதுமக்கள் இந்த ராமபிரான் கோயில் அங்கேயே கட்டப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் அதற்காக உழைத்திருக்கின்றார்கள் என்று என்னால் பட்டியலே போட முடியாது. அதெல்லாம் இன்னைக்கு அவர்களுடைய எண்ணப்பாடுகள், அவருடைய எண்ணம் மட்டுமல்ல பிரேயர்ஸ், உண்மையான பரிசுத்தமான அந்த பிரேயர் இருக்க அதனுடைய பலன் இன்று தொடங்குகின்றது. இன்று அந்த அடிக்கல் நாட்டப்படுகின்றது அங்க அயோத்தியாலங்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதுல இந்த புது கட்டிட பணிகள், அந்த கட்டுமான பணிகள், அந்த கோவில் எழுப்பப்படுகின்ற பணிகளை பற்றி நீங்களும் அதை விவரம் பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதுல வேற ஏதேனும் சிறப்பம்சமா இடம்பெற போகுதுங்களா சார்? எனக்கு சிறப்பு அம்சம்ங்கிறது அந்த கோயில் கட்டுறதுதான் சார் சிறப்பு அம்சம். அந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா மிக மிக முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ராமன் பிறந்தான், அந்த இடத்துல தான் அயோத்தி அந்த கோயில் கட்டப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதுதான் மிக மிக சிறப்பானது. அதுல எல்லா அதுல பங்கு பெற்ற அந்த அந்த பெஞ்சில் இருந்த அனைத்து ஜட்ஜஸும் ஒருமித்த கருத்தாக அந்த யார் ஹூஇஸ் ஆத்தர்னே தெரியாது, எல்லாரும் ஒருமித்த கருத்தாக சொல்லி அதே இடத்துல ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களே, அது ரொம்ப 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 மகிழ்ச்சியான சமாச்சாரம். அப்புறம் இந்த நேரத்துல நான் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா திரு பி.வி. நரசிம்மராவுடைய பேரை விட்டுட்டேன்னா, அதே போல நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் பி.வி. நரசிம்மராவ், அதற்கு முன்னாடி பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி, இவர்களெல்லாம் நம்ம நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஷிலன்யா பூஜை எல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னது அவங்க என்பது திரு ராஜீவ் காந்தி அவர்கள். பி.வி. நரசிம்மராவ் பீரியட்ல அது வந்து 1992 சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய நல்ல தொடக்கத்தை கொடுத்தது பி.வி. நரசிம்மராவ் என்பதை சந்தேகமே கிடையாது. அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் அவரெல்லாம் இன்று இல்லை, ஆனால் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டி விரும்புகிறேன். இதுல முக்கிய சிறப்பான அம்சம் என்னன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சார் சிறப்பு. ஏன்னா ஒரு அப்சல்யூட்லி ஒரு கிலோமீட்டர் குழப்பமும் இல்லாம அந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் மிக மிக சிறப்பான அந்த கோயில் கட்டுறதுக்காக வேண்டியது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இன்னொரு பகுதி, அந்த பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது, இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை சொந்தங்களுக்கு அவங்களுக்கும் ஏதேனும் அது நடக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது இல்ல சார்? ஏன்னா இப்ப ஒரு பகுதி இப்போ ராமர் கோவில் எழுப்பப்படுகிறது, அதுவும் ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்கிறதுல அந்த மக்களின் மனநிலை ஏன்னா அமைதி காத்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் அவர்கள், அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? உண்மையிலே நான் வந்து என்னுடைய பரிபூர்ணமான வணக்கங்களை அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சார். அவங்க வந்து சட்டம் படி அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் பேசாம அதை அப்படியே ஒற்றுக்கொண்டார்களே அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷமான சமாச்சாரம். அதற்காக அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இந்த நாட்டில் ஒரு மத ஒற்றுமை என்பது ரொம்ப அவசியம். அதை வந்து அருமையாக உறுதிப்படுத்திய அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது.
அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்ல சொல்லப்படுகின்றது. அது உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் அதை நிறைவேற்றுவார். அதை அந்த இஸ்லாமிய பெருமக்களோட கலந்து கொண்டு எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நடக்கணும். அதுவும் ஏன்னா நம்ம நாடு வந்துங்கிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அவர்கள் பெருந்தன்மையோட அந்த அந்த ஜட்மெண்ட்டை ஒத்துக்கொண்டது போல அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் சொன்னபடி அவர்களுக்கு ஒரு அயோத்தியில ஒரு இடம் கொடுத்து அவர்களும் அங்க ஒரு மசூதி கட்ட வேண்டும், பிரம்மாண்டமான ஒரு மசூதி கட்ட வேண்டும் என்பதுல எனக்கும் அதுல ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகத்தான் பார்க்கின்றேன். அதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். இதுல ஆகஸ்ட் 5 இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாளா பதிவாயிருக்குன்ற போது, கடந்த வருடம் இதே நாள் 370 அப்ரகேட் பண்ண போது, அதாவது 370 ரத்து, காஷ்மீர் அந்த உரிமை ரத்து நடந்தது. வரலாற்றில் தொடர்ந்து தான் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ மோடி அதை செய்து கொண்டிருக்கிறாரா? பாஜக என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அவங்களோட இலக்கு ஒவ்வொன்னா டார்கெட்டை செஞ்சுட்டு இருக்காங்களா? இதுல நான் சொன்ன பாருங்க ரெண்டு விஷயம். இப்ப இந்த ஆர்டிகல் 370 அப்ரகேஷன் அதை பத்தி பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோல போட்டுட்டே இருப்பாங்க. ஆர்டிகல் 370 நாங்கள் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒன்னொன்றையும் போடுவாங்க. அதே போல அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும், அதே இடத்திலேயே கட்ட வேண்டும் அப்படின்னு போட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சத்தியமாக என்னுடைய வாழ்நாடிலே அதெல்லாம் நான் நடக்காதுன்னு நான் நம்பினேன். என்னோட ஒரு ஒருத்தரையும் போடுறாங்க, இதெல்லாம் நடக்குமா? ஏனென்றால் காஷ்மீர்ங்கிறது ஒரு தனி இடம் கிடையாது, அது இந்தியாவுடைய ஒரு பகுதி தான், அது பிரிக்க முடியாத பகுதி. அங்கே இருக்கிற மக்கள் இந்தியர்கள், நாமும் இந்தியர்கள். அப்ப வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எடுக்கப்பட வேண்டும் என்பதுல தீர்மானமான எண்ணம் உடையவன் நான். ஆகவே அதெல்லாம் நடக்காது, என்னுடைய வாழ்நாள்ல அதெல்லாம் நடக்க போறது இல்லை. சும்மா படிச்சுட்டே இருப்போம், ஒரு ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் இது இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தது. ஆனால் இது ரெண்டுமே நடந்தது ஹிஸ்டாரி தான் சார். அது வந்து பிஜேபி இந்த 370 நீக்கியது என்பது அவர்களுக்கு மிக பெரிய அளவிற்கு அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அந்த அந்த ரிசால் அது நம்முடைய பாரத பிரதமருக்கு உண்டு. அந்த அமித்ஷா பண்ண அவர்களுக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உண்டு. அதை தொடர்ந்து வலியுறுத்தி அது சிறப்பாக அந்த சட்டத்தை ரத்து செய்து அது ரொம்ப சட்ட ரீதியாக பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. அது வந்து ஒன்றும் அசைக்க முடியாத ஒன்று, அதை செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தினால தான் இன்னைக்குன்னு இல்லை, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், ரொம்ப சேக்ரட் டே இன்னைக்கு. அதனால இன்னைக்கு அந்த ராமர் கோயில் கட்டலாம் சொன்ன பிறகு பலரை பார்த்து பல விற்பனர்களை பார்த்து அவருடைய அறிவுரையின்படி இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதுவும் அதுவும் ஒரே நாளில் வருதுன்னு நீங்கள் சொன்னப்பறதான் எனக்கே ஞாபகம் வருது. அதனால இது ரொம்ப சிறப்பானது. இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது இந்த ராமா அப்படின்னாலே பல பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் ராமா ராமான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இந்த ராமன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கே அது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்மளோட தொடர்ந்து இருக்கு சார். அது குலசேகர ஆழ்வார் சொல்லுவார், அந்த ராமனை வந்து ஒரு குழந்தையா பாவிச்சு, ஒரு சின்ன குழந்தையா பாட்டு, அதுக்கு தாலாட்டு பாடுவன மண்ணு புகழ் கோஷன் மணி வயிறு வாய்த்தவனே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு அந்த குழந்தைய தாலாட்டு பாடி பேசு தூங்க வைப்பது போல அவர் பாடியிருக்கார். அதே நேரத்துல அந்த ராம் நம்ம இறந்து போகின்ற நேரத்துல நம்ம காசிக்கு போனோம்னா அங்க நீங்க பாத்துன அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ராம் ராம் சத்தியக ராம் ராம் சத்தியக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல அது அந்த ராமர்ன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்க நம்முடைய ஆண்டாள் சொன்னது போல போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அந்த வார்த்தை ராமா அப்படின்னு சொல்லிட்டா போறோம். போய பிழை அந்த முன்னாடி நடந்த பாபங்கள் புகுதருவான், இனிமே ஏதாவது பாவம் செஞ்சோம்னா அதுவும் நின்றனவும் இப்ப நம்ம செய்து ஏதாவது பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது அனைத்துமே ஒரு தூய் தீயினில அந்த தூசி போட்டதுன்னா அப்படியே எப்படி பஸ்மாவா போறதோ சாம்பலா போறதோ அது போல அந்த ராமா என்கின்ற அந்த நாமத்துக்கு அவ்வளவு பெரிய புனிதமான ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அயோத்தியில் ராம ஜென்ம பூமிக்கான பூமி பூஜை நடக்கிற சமயத்துல
நீங்க வந்து பேசிருக்கீங்க. ஒருபுறம் பாபர் மஸ்ஜித்துக்கும் இடம் ஒதுக்கப்பட்டு மசூதியும் எழுப்பப்பட வேண்டும்ன்ற ஒரு குரலையும் பதிவு பண்ணிருக்கீங்க. ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தில் இன்னைக்கு வந்து பூமி பூஜை நடக்கிற சமயத்துல நீங்க நிறைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசுமிக்கு நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார். இது மறுபடியும் முடிக்கும் பொழுது ராமரை பத்தி ஒரு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஹே ராம ராம ராம் யதுநந்தன ஹே கணஷ்யாம் என்று அந்த அந்த ராமனுடைய பெருமையை பாடி நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.